அமைதியான கடல் சிறந்த மாலுமியை உருவாக்குவதில்லை, கொந்தளிக்கின்ற அலைகள்தான் சிறந்த மாலுமியை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கின்றது. வனாந்தரம்தான் ஒரு மோசையை உருவாக்கினது. பன்றி தவிட்டை தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோதுதான் இளையகுமாரன் மனம் திரும்பினான். தித்திப்பான திராட்சரசம் வேண்டும் என்று சொன்னால் மனசாட்சி இல்லாமல் அந்த பழங்களை கைகளில் எடுத்து புளியப்பட வேண்டும். புளியப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு பிறகுதான் தித்திப்பான ஒரு ரசம் நமக்கு கிடைக்கின்றது. இருள் வரும்போதுதான் ஆகாயத்து நட்சத்திரங்கள் நமக்கு நன்றாக ஜொலிப்பது தெரியும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாடுகள் நம்மை ஜொலிக்கச் செய்கின்றது என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு சிலர் உபதேசிக்கின்றார்கள், இயேசு நமக்காக பாடுபட்டதினாலே நமக்கு பாடுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினதினாலே நமக்கு இனி பாடுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார், வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், பிரசன்னத்திலிருந்து நம்மை கர்த்தர் நிரந்தரமாக பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கப் போகிறார். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் நிச்சயமாக பாடுகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளின் மேன்மையை குறித்து சில நிமிஷங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். இந்த பாடுகளின் மேன்மை என்ன தெரியுமா? பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். எபிரேயர் 2:10 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். எபிரேயர் நிருபம் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருந்தது. பிதாவுக்கு எது ஏற்றதாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருந்தது. உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவை, அதாவது இரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்தினதாம். மத்தேயு 5:10 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண சர்க்குணனாய் ஒருவன் மாற விரும்பினால், அல்லது பூரணமாய் ஒருவன் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவனை உபத்திரவங்கள் தான் அவனை உருவாக்குகின்றது. இதே எபிரேயர் நிருப ஆக்கியோன் 5:10 எபிரேயர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குமாரனாய் இருந்தும், இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பூரணமடைந்தது இந்த உபத்திரவங்களினால் என்று 2:10 சொல்கிறார். இங்கே அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாடுகள் நம்மை முழுமையடைய செய்கிறது, பாடுகள் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தருகிறது. உபாகமம் 8:2 வாசிக்கும் போது பாடுகளும் சோதனைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரங்களிலே தாழ்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லாமே ஜெயம் பெற்று போகும்போது பல நேரங்களிலே நமக்கு தலைக்கணம் அதிகரித்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது, மேட்டிமைக்கும் அகங்காரத்திற்கும் இருமாப்புக்கும் நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். ஆக பாடுகள் நாம் நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு டூலாக அது செயல்படுகிறது. பாடுகளை குறித்து வாசிக்கும் போது பாடுகள் ஒரு ஸ்லாக்கியம் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5:40-42 வாசிக்கும் போது ஆலோசனை சங்கத்திலே பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் அழைத்து அநேக அடி அடித்து இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று அவர்களை துரத்தி விடுகிறார்கள். அப்படி அவர்களால் துரத்தி விடப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியே வரும்போது அவர்கள் விடுதலை அடைந்ததற்காக சந்தோஷப்படாமல் அவர் நாமத்திற்காக பாடுபட்டதினாலே சந்தோஷப்படுகிறார்கள். அதை பாக்கியமாக கருதினார்கள். தொடர்ந்து தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் இயேசுவை, அவர் நாமத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். காரணம், பாடுகள் அவர் நாமத்திற்காக பாடுபடுவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தீமை செய்து பாடுபட அல்ல, நன்மை செய்து பாடுபட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடுகள் நமக்கு மகிமையை கொண்டு வருகிறதாம். குருந்திய நிருபத்திலே பவுல் எழுதும்போது 2 Corinthians 4:3 பவுல் சொல்கிறார், இந்த நம்முடைய உபத்திரவங்கள், அதாவது 17 2 Corinthians 4:17 சொல்கிறார், காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த லேசான இந்த உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று பவுல் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை எது நமக்கு பெற்றுத்தருகிறது என்று சொன்னால், இக்காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள் பாடுகள், இவைகள் அதிசீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதிசீக்கிரத்தில் அவர் வருகிற வரைக்கும் இந்த பூமியில் எப்படி சமுத்திரத்தின் அலைகள் ஓயாதோ அதுபோல் இந்த பூமியில் வாழுகிற வரைக்கும்
அலைகள் ஓயாதது போல நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். அவைகள் நடுவிலும் நாம் கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகளின் ஆசீர்வாதம் என்ன? பாடுகள் நம்மை பூரணப்படுத்துகிறது, பாடுகள் நம்மை கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறது, பாடுகள் நமக்கு தாழ்மையை அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சாந்தம், மனத்தாழ்மை. ஸோ இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள சில நேரத்தில் பாடுகள் நமக்கு பயன்படுகிறது. அதுபோல் இந்த 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கும் போது இந்த நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள் தான் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு பெற்றுத்தருகிறது. ஆகவே பாடுகள் ஆசீர்வாதம்தான். பாடுகளை கண்டு ஒரு நாளும் அஞ்சக்கூடாது. ஒரு தேவப்பிள்ளை எவ்வளோ பெரிய பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் பாடுகளை கண்டு மனம் துவண்டு போய்விடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். சோதனை தாங்கத்தக்கதாகவும் தப்பி செல்வதற்காகவும் அதற்குடைய ஒரு போக்கை அவர் உண்டாக்கி இருப்பார். அதாவது ஒரு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது, நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பிரச்சனையை நம்மளால் சந்திக்கவே முடியாது, சாகிறதை தவிர வேறு வழியே இல்லை, இவ்வளோ பெரிய கடன் சுமையை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன், இவ்வளோ பெரிய பாரத்தை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் பிரச்சனையை ரொம்ப பெருசாக நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வானம் பூமி ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதே. அவருடைய வார்த்தை சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார் என்று சொன்னால் அந்த வசனத்தில் தர் இஸ் அ ட்ரமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இட் இஸ் தேர் இன் த ஸ்கிரிப்சர். வாட் இஸ் தட்? உங்களுக்கு அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய திராணி இருப்பதாக கர்த்தர் நம்புகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்குதே, இந்த பிரச்சனையில் வேறு யாராக இருந்தால் செத்துருப்பாங்க அப்படின்னு நீங்களே சில நேரத்தில் சொல்லுவீங்க. வேறு யாருனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இப்படி போக முடியாது, இன்னும் விசுவாசத்தை மறுதளிக்காமல் வாழ முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த பிரச்சனையும் தாங்குவதற்கு அல்லது எந்த பிரச்சனையும் தாங்குவதற்கு உங்களுக்கு பலன் இருப்பதாக உங்களை உருவாக்கின கர்த்தர் அவர் நினைத்து உங்களுக்கு இதை அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பிரச்சனை இந்த பாடுகளை தாங்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். இதிலிருந்து தப்பி செல்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே பாடுகளை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. பிலிப்பியர் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்காக வாசிக்கின்றேன். பவுல் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 1:29-30 வாசிக்கின்றேன். கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் நல்லா கவனிங்க, இன்றைக்கி பாடுகளை மறுதளிக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறார்கள். பாடுகளே இல்லை, இயேசு உங்களுக்காக பாடுபட்டு விட்டார் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்திய பகுதியிலே பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறான். கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு போராட்டகலம் தான், இது ஒரு யுத்தகலம் தான். இந்த யுத்தகலத்தில் எப்பொழுதும் நாம் எதிரிகள் நம்ம இது அம்பு எய்வதற்காக நம்ம எப்படியாக மனமடிவடைய செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு எதிராக ஏராளம் உபாயங்களை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி எவனை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக பிசாசு பாடுகளை கொண்டு வருவார். சினத்தை மனிதர்கள் நமக்கு பாடுகளை கொண்டு வருவார்கள். சினத்தை நாமே சில பாடுகளை இழுத்துக்கொள்ளுவோம். ஆனால் தேவராஜ்யத்தின் நிமித்தமும் பாடுபட நமக்கு வாய்ப்பு இருக்கும். தேவராஜ்யத்தின் நிமித்தம் வருகின்ற பாடுகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போக வேண்டும். என்னிடத்தில் உண்டு என்று நீங்கள் கேள்விப்படுகிற இந்த போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று பவுல் இங்கே எழுதுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நம்மை விட பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. ஆகவே நாம் மறுமையை மனதிலே வைத்துக்கொண்டு இக்காலத்தில் வருகிற எல்லா பாடுகளையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். பேதுருவனிடத்தில் கேட்டால் 1 பேதுரு 1:11 உங்களுக்காக வாசிக்கின்றேன். பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், நல்லா கவனிங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. அப்போ பாடுகளுக்கு பிறகு ஒரு மகிமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட எபிரேயர் 12:2 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் தமக்கு முன்பாக இருக்கிற பாடுகளை குறித்து ஐயப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக இருந்த அவமானங்களை குறித்து அவர் ஐயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பாடுகளுக்கு பின்னாக வரும் பலனை அவர் பார்த்தாராம். வாசிக்கிறேன் பாருங்க, எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு ஏன் சிலுவையை சகித்தார், இயேசு எப்படி பாடுகளை சகித்தார், இயேசு எப்படி அவமானங்களை சகித்தார் என்று சொன்னால் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு.
சந்தோஷத்தை நினைத்து. அப்போ அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் என்ன? அவருடைய சிலுவை மரணம்தான் முழு மனுக்குலத்தையும் பிதாவோடு ஒப்புரவாக வைக்கப் போகிறது. அவருடைய மரணம்தான் நமக்கு பாவ தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கி தரப்போகிறது. அவருடைய மரணத்தின் மூலமாக மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இழந்து போன அந்த அந்த உடன்படிக்கை, இழந்து போன அந்த உறவு திரும்பவும் புதுப்பிக்கப்பட போகிறது என்கிறதான சந்தோஷத்தில் அவர் பாடுகளை எல்லாம் அவர் பொருட்டாக எண்ணவில்லை. சிலுவையில் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பேதுரு மீண்டும் சொல்கிறார், 1 பேதுரு 4 அதிகாரத்தில் பாடுகளை குறித்து பேதுரு சொல்லும்போது 4:13 அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்பட வேண்டும். பேதுரு சொல்கிறான் 14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அந்த பாடுகளை தாங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:17-18 வாசிக்கும் போது பவுல் அங்கே சொல்கிறார், ரோம நிருபத்திலே மிக முக்கியமான ஒரு அதிகாரம் உண்டு என்று சொன்னால் ரோமர் 8:16 தான், த பர்சனல் பெண்டிகாஸ்ட் ஆஃப் பால். அதில் ரோமர் 8:17-18 நான் வாசிக்கின்றேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவனுடனே கூட தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து சுதந்திரித்த மகிமையை சுதந்திரிக்க முடியும். அடுத்த வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகளின் வெளிப்படும் மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:12 இந்த 2 என்ன சொல்கிறது? அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 3:12 என்ன சொல்கிறது? அன்றியும் தெய்வபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாரெல்லாம் தெய்வபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் பரிசுத்தமாய் நீதியாய் உத்தமமாய் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாய் இருக்காது. இந்த உலகம் அவர்களை அந்த உண்மையாய் நடக்க வேண்டும், நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்களை கோழைகள் என்று தான், இந்த பிழைக்க தெரியாதவன் என்று தான் இந்த உலகம் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆகவே பாடுகளை கண்டு ஒருபோதும் மனம் துவண்டு போகாதீர்கள். பாடுகள் தான், எவ்ரி அன்ஜஸ்ட் சஃபரிங் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் வில் பி கவுண்டட் அஸ் எ ட்ரெஷர் இன் ஹெவன். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், இவைகள் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவைகள் பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12 ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 12 அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் ஒருவனை அறிவேன், அவன் சரீரத்திலிருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தவனோ எனக்கு தெரியாது. அவன் 14 முன்பதாக பரலோகத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு 3 வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே மனுஷர் ஒருபோதும் பேசுகிறாத பாஷைகளை எல்லாம் அவன் கேட்டான். ஆனால் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம், ஆனால் நான் என் பலவீனங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார் பவுலப்போஸ்தலன். இன்றைக்கெல்லாம் பரலோகம் போய்விட்டு ஒருவேளை பரலோக தரிசனம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை குறித்து புத்தகம் எழுதுகிறார்கள், தொலைக்காட்சியில் வந்து அதை குறித்து பேட்டி கொடுக்கிறார்கள், அல்லது அதை ஒரு செய்தியாகவே பிரசங்கித்து விடுகிறார்கள். ஆனால் டெய்லியும் பரலோகம் போகிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர், கண்ணமுடனா பரலோகம் போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 14 முன்பதாக எனக்கு ஒரு சொப்பனம் கிடைக்கும், எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அது எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் ஒருவனை அறிவேன், அவன் சரீரத்துக்குள் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ எனக்கு தெரியாது. அதாவது பெருமைக்கு இடம் கொடுக்காமல் நான் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று பவுல் சொல்லாமல் மிகுந்த மனத்தாழ்மையோடு அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு ஒருவனை அறிவேன். ஏதோ ஒரு 3 மனிதரை குறித்து அவருடைய அனுபவத்தை குறித்து சொல்வது போல பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த வசந்த வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 12 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷனை பற்றி சொல்கிற மாதிரி சொல்கிறார். அவன் 14 முன்னே 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு நினைத்தால் போய்விட்டு வந்துவிடுகிறார்கள். இட் இஸ் எ காஸ்ட்லி அண்ட் ரேர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பவள பாறைகளையும் முத்துக்களும் பவளங்களையும் கூழாங்கற்களோடு ஒப்பிட்டு விடக்கூடாது. இன்றைக்கு கூழாங்கல்லை போல, அங்கங்கே கிடக்கிற கருங்கல்லை போல இன்றைக்கு என்ன செஞ்சுறாங்கன்னா பரலோக தரிசனங்களை குறித்து மிக இயல்பாக பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் இங்கே அவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் என் பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று 5 சொல்கிறார். கடைசியாக 1 வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் சொல்கிறார், நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும்
பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கவனிச்சிங்களா, பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து நிமித்தம் எனக்கு பலவீனம் வருமானால், நிந்தைகள் வருமானால், நெருக்கங்கள் வருமானால், துன்பங்கள் வருமானால், இடுக்கண்கள் வருமானால், அவைகளை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், அவைகளை பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஏன் பலவீனங்களை குறித்து பிரியப்படுகிறார், ஏன் துன்பங்களை குறித்து பிரியப்படுகிறார், ஏன் இடுக்கண்களை குறித்து பெருமைப்படுகிறார், பிரியப்படுகிறார் என்று சொன்னால், பலவீனங்கள் தான் தேவனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறைவுகளும் துன்பங்களும் தான் நாம் இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமானால், பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் தானே. பாடுகள் எல்லாம் நம்மை ஆண்டவருடைய அருகாமையில் நம்மை இழுத்துச் செல்லுமானால், ஒரு வியாதி நம்மை நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்குமானால், ஒரு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் நாம் இன்னும் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சார்ந்து கொள்வதை அது இன்னும் அதிகமாக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இழப்புகள், பாடுகள், வியாதிகள், நஷ்டங்கள், துன்பங்கள், உறவில் ஏற்படுகிற முரசல்கள், பிரிவுகள், இவைகளெல்லாம் நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்குமானால் எல்லாம் ஆசீர்வாதங்கள் தானே. பாடுகளை கண்டு தூண்டுவிட வேண்டாம், பாடுகள் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாடுகளை மறுதளிக்கிற உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தர் எந்த பாதையிலே நடத்தினாலும் அவரை பின் செல்லுவேன் என்கிறதான ஒரு நிலைக்கு நாம் வருவோம். எந்த துன்ப நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வளருவோம். நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்கிற நிலைமைக்கு நாம் உயர்ந்து வருவோம். அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். விசுவாச அறிக்கை செய்ய அறிக்கையிட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று இன்னும் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இப்படி அறிக்கையிடுங்கள், அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ, அவரனை புடமிட்டபின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சரீரத்தில் உருவழிந்து என்னுடைய மாம்சம் எல்லாம் நாரி போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் அவரை காண்பேன், இந்த வாஞ்சையினால் என் உள்ளந்திரியங்கள் எல்லாம் இயங்குகிறது என்கிற அறிக்கைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.